விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களின் பொதுவான குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களை நினைத்தாலே உள்ளத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி தாண்டவமாடும். அந்த அளவுக்கு வசீகரமிக்க பேச்சாளர்களாக செயலாளர்களாக இருப்பார்கள் இவர்கள். பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாலும் அனைத்திலும் தங்கள் தனித்துவத்தை நிரூபிப்பது ஆச்சரியப்படும் விஷயமே அல்ல. தொழிலதிபர் ஒருவர் தனது அலுவலகத்தில் உதவியாளர் ஒருவரை நியமிக்க நினைத்தார். விருச்சிக ராசி ஆண் தனது உறவுகளில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார். குறிப்பாக தங்கள் காதலியின் மேல் மாறா பற்றுடன் இறுக்கமான அன்புடன் இருப்பார்கள். உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற லட்சியம் இவர்களிடம் அதீதமாக காணப்படும். சிறு விஷயங்களில் தோல்வியை சந்தித்தாலும் துவண்டுவிட மாட்டார்கள். விருந்தோம்பல் களியாட்டங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை கேளிக்கையில் ஈடுபடுபவராகவும் இந்த ராசி ஆண்கள் இருப்பார்கள். தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பணத்தின் மீது குறிப்பாக இருப்பார்கள். நண்பர்களை சம்பாதிப்பது ஒரு பக்கம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது மறுபக்கம் என்று அவர்களின் வாழ்க்கை இரண்டு பக்கமும் சீரான வளர்ச்சி கொண்டதாகவே இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் எடுத்துக்கொண்ட செயலின் மீது தீவிர பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் அமைதியான சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் அவர்கள் இருப்பது விருச்சிக ராசி ஆண்களுக்கே உரிய புதிராகும். எடுத்துக்கொண்ட பணிகளில், செய்யும் உதவிகளில், பேச்சில், செயலில், உணவு பழக்க வழக்கத்தில் என்று எதை செய்தாலும் அதில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்வார்கள். இருப்பதிலேயே சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் கண்டுகொள்ளாமல் தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இருக்கும் விருச்சிக ராசி ஆண்களில் 70% பேர் தூண்டிவிடப்பட்டால் ஆவேசம் கொள்பவர்களாக இருப்பார்கள். இதற்கு நேர்மாறாக மீதமுள்ள 30% பேர் சாதாரண விஷயங்களில் ஆவேசமாகவும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் மிக அமைதியாகவும் பெருந்தன்மையாகவும் காட்சியளித்து நம்மை குழப்பிவிடுவார்கள். யார் எவரென்று தெரியாதவர்களிடம் கூட நட்போடு பேசி பழகும் குணம் விருச்சிக ராசி ஆண்களிடம் உண்டு. குறிப்பாக பெண்களிடம் இயல்பாக பழகிவிடுவார்கள். அதே போன்று பணம், முதலீடு, வேலை, பொருளாதாரம் என்று அர்த்தமுள்ள உரையாடல்களில் எதிர்கால முன்னேற்றத்துக்கான அக்கறையுடன் ஈடுபட்டிருப்பார்கள். எந்நேரமும் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்த சிந்தனைகளே இவர்கள் மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஓர் அலுவலகத்தில் அளவுக்கதிகமாக பதவி உயர்வுகளையும் தொடர்ந்து பாராட்டுகளையும் பெறுபவர்கள் விருச்சிக ராசி ஆண்களாகவே இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒருவரால் நன்மை நடக்கும் என்று தெரிந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அவரை பின்பற்றுவது இவர்களது வழக்கம். எந்த ஒரு காரியத்திலும் தனக்கு என்று ஒரு பாதை வகுத்து கொண்டு அதில் உச்சபட்ச இலக்கை அடைய எண்ணுவார்கள். அதை தைரியமாக வெளிப்படுத்தவும் செய்வார்கள். பொதுவாக அகத்தில் உள்ள கோபம் முகத்தில் பிரதிபலிக்காத வகையில் எப்போதும் சாந்த சொரூபி முகத்துடனேயே காட்சி தருவார்கள். உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதாலேயே அவரது வாழ்க்கையில் யாரும் சுலபத்தில் விளையாடிவிட முடியாது. அதற்கு இடம் தடமாட்டார்கள். புகழோ பாராட்டோ தங்களது மனைவியாகவே இருந்தாலும் அவருக்கு சொல்வதை இவர்கள் விரும்புவதில்லை. அனைத்திலும் தாம் 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 மட்டுமே முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வு உந்தி தள்ளினால் அதனை யார் தடுத்தாலும் செய்தே தீரும் ஆவேசம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி ஆண்கள். சோர்வடையா மனமும் சதா கொப்பளிக்கும் உற்சாகமும் கொண்ட இவர்கள் விளையாட்டு துறையில் பிரகாசிப்பவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை உற்சாகமானதாக அமைந்திருக்கும். தூங்கும்போது கூட சிந்தனை செய்யும் அளவுக்கு சோர்வெம்பதே அறியாதவர்களாக இருப்பார்கள். புதிய திட்டங்களும் பணத்தை பெருக்கும் யுக்திகளும் மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு கீழ் பணியாற்றுவதை விட தாங்களே புது வழி அமைத்து பலரை அதன் வழியே அழைத்து செல்லும் தலைமை பண்பை பெற்றிருப்பார்கள். ஆனால் தனக்கு மேல் இருக்கும் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அனைத்து வகையிலும் உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள்.
எந்த பணியில் கவனம் செலுத்துகிறாரோ அதில் அதிதீவிரமாக இருப்பார்கள். பணியாற்றும் வேளையில் 90% மூழ்கி கிடந்தால் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் 70% மட்டுமே அவர்களது கவனம் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வேளையில் மட்டுமே தீவிரமாக இருப்பது இவர்களது பணியாகும். அதே போன்று எங்கே, எப்போது, யாரிடம் எவ்வளவு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவராக இருப்பார். விருச்சிக ராசி ஆண்களை பகைத்துக் கொள்பவர்கள் அதற்கான விலை கொடுக்க தயாராக இருக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பழிவாங்கும் குணமும் விஷத்தன்மையும் மனதில் தங்கியிருக்கும். பழி தீர்ந்த பின் அதனை பெருமையாக கூறிக்கொள்ளும் தயங்க மாட்டார்கள். விருச்சிக ராசி ஆண் தன்னை நாகரிகமானவராக அழகாக காட்டிக்கொள்ள அதிக அக்கறை காட்டுவார். புதிய உடைகள் மற்றும் நவநாகரிக பொருட்கள் சந்தைக்கு வந்தால் அதனை வாங்கும் முதல் ஆணாக இருப்பார். எதிரில் இருப்பவர் மலைத்து போகும் அளவுக்கு தன்மேல் மரியாதை வரவேண்டும் என்பதை தோற்ற பொழுவில் கொண்டு வர நினைப்பார். அதற்காக விருச்சிக ராசியான் மிகவும் மெனக்கெடவும் செய்வார். அவரது கண்கள் ஒளியை உமிழும் வண்ணம் பிரகாசமாக இருக்கும். தலையை படிய வாரியவராக இருப்பார். கையில் சீப்பு எப்போதும் இருக்கும். சுத்தமாக ஷேவ் செய்து மழுமழு தாடையோடு இருக்க விரும்புவார்கள். தன்னை பார்ப்பவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரவேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டுவார். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தயங்காதவர்கள். வந்தால் மலை, போனால் முடி என்று எதையும் முயன்று பார்ப்பார்கள். துறை எதுவானாலும் கொள்கைகள் என்று வரும்போது மிகப்பெரிய அளவில் கற்பனை சிறகை விரித்து வானமே எல்லை என்று பறக்கத் தொடங்குவார்கள். விருச்சிக ராசியின் ஆதிக்கம் காரணமாக பல சாதனைகளை படைக்க வேண்டும், சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருக்கும். குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது செய்யும் வேலையாகட்டும், எதுவானாலும் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படுவது விருச்சிக ராசி ஆண்களின் கொள்கையாகும். தாங்கள் விரும்பினால் அனைத்து யோசனைகளையும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆனால் தங்களது திட்டத்தில் அவர்களுக்கென்று ஒரு அதீத நம்பிக்கை இருப்பதை தவிர்க்க முடியாது. தம்மை சுற்றி இருப்பவர்களின் முன்னேற்றத்துக்காக பல யோசனைகளை சொல்வதிலும் சமர்த்தர்கள் விருச்சிக ராசி ஆண்கள். அன்பு, அரவணைப்பு கலைந்த ஆலோசனை அவருடைய சொந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி, பிறருடையதாக இருந்தாலும் சரி, அது கேட்பவர்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும். இதனாலேயே அவர்கள் நட்பு வட்டாரத்தில் மிக பிரபலமாக இருப்பார்கள். விருச்சிக ராசி ஆண்களுக்கு ஈகோ சற்று அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் எடுத்த காரியங்களை வெற்றியோடு முடிக்காமல் ஓய மாட்டார்கள். சரியானபடி செய்து முடிக்க வேண்டும் என்பதே இவர்கள் எண்ணம். எதை செய்தாலும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு காணப்படும். இவர்கள் யதார்த்தவாதிகளாக இருப்பார்கள். தங்களை சுற்றி உள்ளவர்களை சார்ந்திராமல் தனித்து இயங்கும் தகுதியும் திறமையும் உண்டு. அமைதியாக சோம்பி உட்கார்ந்திருப்பது போன்ற தோற்றம் இருந்தாலும் கையில் உள்ள வேலையை எப்படி முடிக்கலாம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் வெளியிலிருந்து பார்த்து எடை போட்டுவிட முடியாது. காரணம், அவர்கள் தங்கள் பணியில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். விருச்சிக ராசி ஆண்கள் ஒரு கட்டுப்பாடு எல்லைக்குள் இருக்க விரும்பாதவர்கள். சுதந்திர மனோபாவமும் அலட்சிய போக்கும் காணப்படும். அவர்கள் மட்டுமல்ல, உடனிருக்கும் நண்பர் வட்டாரமும் இதே மனநிலையில் இருப்பதை கவனிக்க முடியும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் எல்லாவற்றையும் தமதாக்கிக் கொள்வதில் வல்லவர்கள். என் வாழ்க்கை, என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் வேலை என்று எல்லாவற்றையும் உரிமை கொண்டாட ஆசைப்படுவார்கள். இந்த இலக்குகளை அடைய கடுமையாக உழைத்து அதிக பணம் சம்பாதித்து கனவுகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள். எந்த ஒரு பணியானாலும் அதற்கு தலைமை தாங்கவோ அல்லது அதை முன்னெடுத்து வைக்கவோ முயற்சிப்பார்கள். பயணிக்கும் பாதையெல்லாம் பச்சை விளக்கு எரிய வேண்டும், தங்களுக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக போட்டியாளர்களையெல்லாம் நசுக்க பார்ப்பார்கள். அவர்களுக்கு எதிராக செயல்படவும் தயங்க மாட்டார்கள். இது விருச்சிக ராசி ஆண்களுக்கு பாதகமான அம்சமாகும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் சரியான சந்தேக பேர்வழிகள். சரியான காரண காரியம் கூறப்படாவிட்டால் எதையும் நம்ப மாட்டார்கள். எதிரிகள் குழிபறிப்பவர்கள் என்றுதான் இல்லை, நண்பர்கள் உடனிருப்பவர்களை கூட சந்தேகம் கண்கொண்டு
பார்ப்பவராக இருப்பார்கள். காவல்துறை அதிகாரி போல யாராயிருந்தாலும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பது அவர்கள் கொள்கை. ஆனால் சந்தேகத்துக்கு உள்ளாகும் நபர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் எண்ணம் அப்படியே மாறிவிடும். சிம்மராசி ஆண்களைப் போலவே விருச்சிகராசி ஆண்களும் பொறாமை குணம் கொண்டவர்கள். மற்ற யாருக்கும் எந்த வாய்ப்பும் போவதை அவர்கள் விரும்புவதில்லை. இயல்பாகவே எல்லா விஷயத்திலும் பற்று கொண்டவர்களாதலால் இக்குணத்தை அவர் இறுதி வரை மாற்றிக்கொள்ள வாய்ப்பில்லை. விருச்சிகராசி ஆண்கள் தங்களது நண்பர்கள் அல்லது மனைவியின் செயல்களில் நேர்மறையற்ற தன்மையும் தவறுகளும் தென்பட்டால் அதனை சரியான கோணத்தில் அணுகும் பக்குவமற்றவர்கள். கடுமையாக நடந்து கொள்ளும் அவர்களை திட்டுவதால் ஒரு பயனும் இல்லை. அவர்கள் காட்டும் அன்புக்கும் அவர்களது சிரித்த முகத்துக்கும் கட்டுப்பட்டு இது போன்ற குணங்களை மறந்து ஏற்றுக்கொள்வது சுற்றத்தாருக்கு நல்லது. காரணம், நம்பகத்தன்மை என்பது அவர்கள் விஷயத்தில் 100% முழுமையானதாக இருக்கும். விருச்சிகராசி ஆண்களின் மனநிலை எப்போதுமே சவால்களை எதிர்கொள்வதாகவே இருக்கும். கோடாரி காம்பின் மேல் நர்த்தனம் ஆடும் மனப்பாங்கு கொண்டவர்கள் அவர்கள். எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலும் அவற்றை தெளிந்த மனதுடன் எதிர்கொள்வார்கள். சவால்களை சொடக்கு போட்டு சந்திப்பார்கள். விருச்சிகராசி ஆண்கள் எப்பொழுதும் வெற்றிகளின் உச்சம் தொடுவதில் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுடைய சாதனைகளை அவர்கள் தாண்ட முயற்சிப்பார்கள். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதனை தாண்டி செல்வதில் அவர்களுக்கு அப்படி ஒரு அலாதி ஆர்வம் இருக்கும். அவர்கள் தங்களது வெற்றியை பறைசாற்றுவதில் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். அவர்கள் அடைந்த வெற்றியின் உச்சத்தை மற்றவர்கள் பொறாமை கண்ணோடு பார்ப்பதில் அவர்களுக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் இருக்கும். விருச்சிகராசிக்கார ஆண்கள் விருந்துக்காக வீட்டுக்கு வந்த உறவினர்கள், நண்பர்களை மனதார உபசரிப்பார்கள். விருந்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து திருப்தியாக செய்வார்கள். அதே சமயம் அந்த உறவினர் குஷிப்படுத்துவதோ அவர்களுடன் சுவாரஸ்யமான உரையாடலை மேற்கொள்வதோ இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாத குணமாகும். வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா என்று இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இந்த விருச்சிகராசி ஆண்கள் விருந்து கேளிக்கைகளுக்கு போகும்போது அங்கு நடத்தப்படும் விதம், வந்திருக்கும் உறவினர்கள், செயல்பாடுகள் குறித்து குறை கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள். எனினும் அந்த விருந்துக்கு வந்திருக்கும் அனைவரிடமும் இயல்பாக பழகி அவர்களின் அந்யோன்யத்தை பெற முயற்சிப்பார்கள். அது சிறிய விருந்தோ பெரும் விருந்தோ தங்களை அனைவரும் கவனிப்பர், மரியாதையாக நடத்தும் அளவுக்கு அவர்கள் செயல்படுவார்கள். பொறுமையே மனித பண்பு என்பதை மறந்து சண்டைக்கு மல்லு கட்டுவார்கள். வாக்குவாதம், சச்சரவு, எரிந்து விழுதல் மற்றும் புறம் பேசுவது போன்ற அனைத்தும் ஒருங்க பெற்றவர்கள் என்பதால் சிக்கலான தருணங்களில் இவை அனைத்தையும் மனதார விரும்பி செய்வார்கள். இது விரிசலை பிளவாக்கி விடுவதை பின்னரே உணர்வார்கள். அதே போன்று வெகு அரிதாகத்தான் அவர்களை குறைவான கோபத்துடன் பார்க்க இயலும். அது தானாக வந்த சண்டையோ அவர்களாக வளர்த்த சண்டையோ எதிலும் அவர்களே வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். திட்டமிடாமல் அனைத்து பணிகளையும் ஒப்புக்கொண்டு திண்டாடுபவர்களுக்கு சிறந்த உதாரணம் விருச்சிகராசி ஆண்கள். வாய்ப்பு ஒருமுறைதான் கரவை தட்டும் என்பதை தவறாக புரிந்து கொண்டு தங்களால் முடியுமோ முடியாதோ அதையும் தான் முயன்று பார்ப்போமே என்று ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அப்புறம் நீச்சல் தெரியாமல் கிணற்றில் குதித்த கதைதான். சொத்து, புகழ், சந்தோஷம் என்று வசதியான வளமான வாழ்க்கை இருந்தாலும் உள்ளுர ஒரு திகிலும் பயமும் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மரண பீதியும் இயற்கை பேரழிவு குறித்த அச்சமும் திடீர் திடீரென வந்து போகும். எதிர்கால பயம் காரணமாக ஜோதிடம், எண்கணிதம், மாந்திரிகம் என்று ரகசியமாக அலைந்து கொண்டிருப்பார்கள். பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தில் தாம் கட்டி வைத்துள்ள இமேஜ் உடைந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருப்பார்கள். சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களது எண்ணங்களை விட விருப்பங்களை விட எதுவும் பெரியதில்லை என்பதில் தீர்மானமாக இருப்பார்கள். தங்களுக்கென்று ஒரு மனம், விருச்சிகராசியின் ஆதிக்கம் நிறைந்த அவர்களின் எல்லாவற்றுக்கும் அதிக கவனம் செலுத்துவார்கள். எது எவ்வளவு கிடைத்தாலும் இவர்களுக்கு சாதகமாகவே நடந்தாலும் அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. விருச்சிகராசி ஆண்களிடம் நட்பு ரீதியாக பழகினாலும், பணி நிமித்தம் பழகினாலும், உறவு முறை கொண்டு பழகினாலும் அவர்களிடம் கவனம் தேவைப்படும். புதிய யுக்திகள்,
தந்திரோபாயங்களை பயன்படுத்தி அவர்களை வெல்வது எளிதல்ல. நண்பர்கள் ராஜதந்திரன் என்று நினைத்து கொண்டு செய்யும் செயல் அவர்களை எவ்வாறு ஓரிடத்தில் சீண்டி அவர்கள் சோகத்துக்கு ஆளாக வேண்டிய மோசமான சூழல் ஏற்படும். விருச்சிக ராசி ஆணை காதலிப்பவர் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். காதல் விஷயத்தில் விருச்சிக ராசி ஆணும் அவர்களது காதலியும் எளியும் பூனையுமாகத்தான் இருப்பார்கள். இதையே பயணமாக பயன்படுத்த காதலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிகத்தில் அதிகாரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் எப்பொழுதும் சாதாரணமாகவே பழங்கும். எதையாவது வாங்கிக் கொண்டே இருப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள். அடுத்தவர் காசில் ஆதாயம் பார்க்கும் வழியும் அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. விருச்சிகத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை அதிகமாக உழைப்பார்கள். தொழில் என்று வரும்போது அவர்களின் சிந்தனை கழுகு பார்வை கொண்டதாக இருக்கும். எதையும் உயர இருந்து கண் இமைக்காமல் கணித்து துறையினரை சரி செய்து பிரச்சனைகளை கவனமாக அனுமதித்து என்று தவறு பொறுப்பை ஏற்ற மறுப்பார்கள். விருச்சிக ராசி ஆண்கள் பெற்றோர் மேல் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு மகளாக அவர்களுக்கு சோர்வு கிடைக்காத வண்ணம் நடந்து கொள்வார்கள். படிக்கிற காலத்திலேயே பைக்கான பெட்ரோல் செலவுக்கு அளிக்கப்படும் கையேந்த கூடாது என்ற கேளிக்கையுடன் இருப்பார்கள். விருச்சிக ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் தனிமையில் இருக்கும் நிலை ஏற்பட்டால் ஏற்பட்ட எண்ணங்கள் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் காதலில் விழும்போது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த கதையாக மொத்தமாக விழுந்து விடுவார்கள். இவர்களது காந்த ஈர்ப்பு சக்தியால் ஈர்க்கப்பட்டு பலரும் இவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக கருதலாம். சிறு வயதிலிருந்தே சுயமாக முடிவெடுத்து பழகக்கூடிய விஷபராசி ஆண்கள் யாரையும் மன வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. சமூகத்தில் பிரபலமாக இருப்பவரை விரும்பும் குணமும் அவர்களுக்கு உண்டு. திருமண உறவில் மனைவி உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதே சமயம் மனைவியை வந்தவரை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மகரம் மற்றும் மீன ராசி பெண்களை தேர்ந்தெடுப்பது 95% சிறப்பான பலன்களை தரும். மேஷ ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டால் விருச்சிக ராசி ஆணுக்கு பிரகாசமான வாழ்க்கை அடையும். பெண்ணின் அமைதியான குணத்தை விரும்பும் ஏற்றுக்கொள்ளும் விருச்சிக ராசி அன்பர்கள் அவரை தங்களை நோக்கி திருப்புவார்கள். விருச்சிக ராசி ஆணுக்கு ரிஷபராசி பெண்ணுக்கும் மனமுடிப்பது சிக்கலையே தரும். இருவரும் ஆளுக்கு ஒரு எல்லை வகுத்து கொண்டு போட்டி போடும் போது பிரச்சனை தூண் பெரியதாக வரும். விருச்சிக ராசி ஆண் தங்களுக்கு வாழ்க்கை துணையாக மிதுன ராசியில் பிறந்தவரை தேர்ந்தெடுத்தால் அது மோதலில் முடியும் வாய்ப்பு மிக அதிகம். அதிகார யுத்தம் தூள் பறக்கும். எல்லா கருத்துக்களும் எதிர்கருத்து கிடைக்கும் என்பதால் எந்த நல்ல முடிவையும் எட்டப்படாத பந்தமாகவே இது அமையும். தேளுக்கும் நண்டுக்கும் கொடுத்து இருப்பதாலேயோ என்னவோ விருச்சிக ராசிக்கும் கடகராசி பெண்ணுக்கும் பொருத்தமாக அமைகிறது. இவர்களிடம் உள்ள கட்டுக்கடங்கா உணர்ச்சி இல்லத்துணையை காதலின் பால் தூண்டும் மனைவியை புரிந்து கொண்டு அவரோடு ஊர் சுற்று கணவனும் கணவனின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு செயல்படும் மனைவியும் பரஸ்பரம் தயாராக இருப்பவர்கள். ஒரு கையை தட்டினால்தான் ஓசை என்பது போல் சிம்ம ராசியினர் இருவரும் வரிந்து கட்டி நின்றால் சண்டைதான் வரும். விருச்சிக ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் இதை அனுபவபூர்வமாக உணர முடியும். நான் தான் ராஜா என்ற குணமே இருவருக்குமே இருப்பதே இதன் பின்னணி. விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் கன்னி ராசியில் பிறந்தவரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை நீடித்து நிலைக்கும். காதலாகி கசிந்துருகி இருவரும் இணைந்து இல்லறம் காண முடியும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கொள்கை அளவில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அவற்றை நிதானமாக கையாள்வது பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே களைய உதவும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் போது இருவருக்குமான புரிதல் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. கணவரின் பேச்சை கேட்பதில் தவறேதும் இல்லை என்பதே உணர்ந்து பெண்கள் நடப்பார் என்பதால் இருவருக்கும் இடையே ஆன உறவு வியக்கத்தக்க முயற்சியில் வளர்ச்சியடையும். தனுசு ராசியில் பிறந்தவரை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் அடிப்படை பிரச்சனைகளில் பெரும் பின்னடைவு காணப்படும். காதல் துவங்கி கத்திரிக்காய் பிரச்சனை வரை
விருச்சக ஆணின் துன்புறுத்தலுக்கு இணங்க மறுத்து தனுசு ராசி பெண் இடர் செய்வார். அவரது குணத்துக்கு இவர்களால் மாற இயலாது என்பதால் சிக்கல் நீடிக்கும். விருச்சகத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டால் அது பிரமாதமான ஜோடியாக பொருத்தமாக அமையும். மகர ராசியில் அடி ஆழத்திலிருந்து அன்பை பெறும் சக்தி இவரது பேச்சுக்கு இருக்கு. சுமூக வாழ்க்கை கிடைக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் கும்ப ராசியில் பிறந்த பெண்களை மனைவியாக தேர்ந்தெடுக்கலாம். மன வாழ்க்கையில் பரஸ்பர புரிதல் இருக்கும். தனது தேவைகளுடன் நாடி வரும் கும்பராசி பெண்ணிடம் அவர்கள் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியில்லை. விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் மீன ராசியில் பிறந்த பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்பது ஜாக்பாட் அடிப்பதற்கு சமம். விசுவாசம் மற்றும் தேவை தேடலில் அவர்களுக்கான பொருத்தம் சிறப்பானதாக அமையும். மீனராசி பெண்ணின் வித்தியாசமான அணுகுமுறையும் யோசனையும் விருச்சிக ஆணுக்கு பிடித்திருக்கும். மீனராசி பெண்ணின் முன் யோசனை, திட்டம், செயலாக்கல் திறமையுடன் அவரது புத்திசாலித்தனமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் எளிதில் அவர்களை வெற்றி கொள்ளலாம்.